தியேட்டர் செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மேலாம் செட்டப் சூப்பராக இருக்கு. கமலஹாசன் ஆக்டிவாக இருக்கு. பகத் வாசன் வேற லெவல் அடிச்சிருக்காங்க. இருமல் ரிவ்யூ பொண்ணுடு வந்துச்சு. போய் பாருங்க. ஏன்னா தலைவன் தான் வந்து டைரக்டர். செத்த பையில ஏம்லே இப்படி பண்ணுவே, உனக்கு பேதில போவாங்களே. நிறைய லைக் பண்ணுங்கங்க, அப்பதாங்க எங்களுக்கு டிஸ்லைக் ஆயிடுது பாப்பா. ஐயோ, நிறைய மோட்டிவேஷன் ஆகி நாங்க வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுவாங்க வாய்ஸ் ஆஃப். வணக்கம் ஊர்சத்தி ஃபேமிலி, வெல்கம் பேக் டு ஆர் ஊர்சத்தி கப்பல் சேனல். இன்றைக்கி என்ன விளாக் அப்படின்னு சொல்லிட்டு தம்னெல் பார்த்துட்டு தான் உள்ளவே வந்திருப்பீங்க. நாங்கள் வந்து விக்ரம் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோங்க. நாங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் பிஃபோரே வந்து புக் பண்ணிட்டோம். ஜாலியாக இருக்குங்க, எப்பொழுதும் போல் ஒரு என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு தான் வந்து போயிட்டுருக்கோம். பிஃபோராகவே டிக்கெட் வந்து புக் பண்ணதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு. ஏன்னா கேஜிஎஃப் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அட்லாஸ்ட் நம்ம வந்து தேட்டர் வந்து சேர்ந்தாச்சுங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பரணிகா தேட்டர். நாங்கள் வாசு தேட்டர் போயிருக்கோம், ஆனால் பரணிகா போனதில்லை ஃபஸ்ட்டு. சரி, காரை வந்து நிறுத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் நிறுத்திட்டு வந்தோங்க. பரணிகா தேட்டர் தான், நிறைய பேருங்க, ஹவுஸ்ஃபுல். உண்மையாகவே வந்து அந்த தேட்டர் செம்மையாக இருந்துச்சு. இந்த இடத்த பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னே தோணுச்சுங்க. இந்த தேட்டரில் வந்து 100 நாள் ஒன்ற படத்தெல்லாம் வந்து அழகாக ஃப்ரேம் பண்ணி மேலே வச்சுருந்தாங்க. உண்மையாக செம்மையாக இருந்துச்சுங்க. இன்டர்வல் வந்துடுச்சுங்க வாய்ஸ் ஆஃப். விளம்பரம் ஓடிட்டு இருக்கு. தலையர் இப்படி உட்காந்துருக்காப்ல. மேலாம் செட்டப் சூப்பரா இருக்கு. தலைவர் கமலஹாசன் ஆக்டிவா இருக்கு. பகத் வாசன் வேற லெவல் அடிச்சிருக்காங்க. இங்கே பிடிச்சிருக்கு, வேற லெவலில் இருந்துச்சு. உண்மையாகவே செம்ம எக்ஸ்பெக்டேஷனாக நான் வந்தோம். நாங்கள் அது தீக்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃபே வேற மாதிரி இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கு. வந்து வேற மாதிரி பிரம்மாண்டம். இது நார்மல் ஹாலிவுட் படம் மாதிரி வேற லெவலில் பண்ணிருக்காங்க. ஆமா, நல்லா இருந்துச்சு. நிறைய ஸ்டண்ட்லாம் பயங்கர அன்பறிவு மாஸ்டர் பயங்கரமா பண்ணாரு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு. யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நல்லா இருக்கு, சமையா இருக்கு. சின்ன சின்ன யூடியூபர்ஸ் நல்ல பெரிய யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஆமா, சின்ன சின்ன யூடியூபர்ஸ் பெரிய யூடியூபர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்ட்ரோல ஒரு பிஜிஎம் இருக்கு. ஓவர் சீன் பிஜிஎம் தெறிக்கு சூப்பரா இருக்கு. அனிருத் பிட்டாப்ல தலைவர் வில்லேஜ் குக்கிங் தாத்தா நல்ல ஒரு சர்ப்ரைஸ். இந்த தேட்டரில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் அந்த ஸ்க்ரீனை வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு மூடுவாங்கல்ல படம் முடிஞ்சோன்னா, அதே மாதிரி இந்த தேட்டர்லேயும் வந்து ஸ்க்ரீனை அழகாக மூடுற வரையும் பார்த்துட்டு தாங்க வந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க. அப்புறம் கண்டுபிடிச்சிட்டவங்க இன்னொரு விஷயம், இந்த இடம் வந்து எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன். அப்போதான் வந்து மாமா சொன்னாங்க, இது வந்து ஆல்ரெடி நிறையா சினிமாலாம் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. வாசனம் பாஸ்கரன் படம்லாம் இங்கே எடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கங்க. அப்புறம் வெளில செம்ம கூட்டோங்க. அத்தான் வந்து கார் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேட்டர்லேயே வந்து இந்த 3 பேரோட பிக்சர் வச்சு பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே போய் நின்று நாங்களும் வெக்கமே இல்லாமல் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோங்க வாய்ஸ் ஆஃப். தேட்டரில் கத்தி கத்தி இருமல் ரிவ்யூ. முன்ன நான் பார்க்க மாட்டேன், இப்படிதான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு கொண்டா சினிமா இருக்கு. பொண்ணுடு வந்து
எக்ஸ்பெக்டேஷனோட போனோமோ. விக்ரம் படம் போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து வேற லெவல் எக்ஸ்பெக்டேஷன் தான். படத்துக்கே நம்ம போனோம், ஆனா அது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு. ஆமாம், உண்மையாகவே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனோமோ அதை வந்து கொடுத்துட்டாங்க. டிசப்பாயின்மெண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது படத்தில். ரொம்ப நல்லா இருந்துச்சு விக்ரம் படம். ஆனால் இந்த வைலன்ஸு, துப்பாக்கி சூடு அதெல்லாம் பிடிக்காதவங்க வந்து அவாய்ட் பண்ணீங்க. அவாய்ட்லாம் எல்லாம் போய் பாருங்க, வேற லெவலில் சினிமாகிராஃபி, சவுண்டு, பிஜிஎம், அனிருத்து பின்னிட்டாப்ல. ஆ, மியூசிக் வந்து ஒவ்வொரு சீனுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருக்குது. அதுதான் இப்போ லைட்டாக வந்து இப்படி போற மாதிரி இருந்தாலும் அந்த மியூசிக்கே நம்மள வந்து ஜிங் ஜிங் ஜிங்னு டான்ஸ் ஆடிய கொண்டு போற மாதிரி. வேற லெவல் பிஜிஎம். ஒவ்வொருத்தரும் இன்டர் நடிப்பு பத்தி பேசுனா பகத் வாசிலா இருக்கட்டும், விஜய் சேதுபதியா இருக்கட்டும், தலைவன் உலகநாயகன் கமலஹாசனா இருக்கட்டும், பா பழைய கமலை பார்த்த மாதிரி அந்த ஒரு நக்கல் கலந்த கமல் வேற மாதிரி நல்லா இருந்துச்சு. சாரோட நடிப்புலாம் நம்ம வந்து சொல்லவே வேணாம், உங்களுக்கே தெரியும். எல்லாருமே வந்து கரெக்டா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தரமான ரோல், அந்த ரோலை வந்து சூப்பரா பிளே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே படம் வந்து நல்லா இருந்துச்சு. லவ் இருந்துச்சு, அதே மாதிரி சாங் வந்து ரொமான்டிக் லவ் சாங் அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருந்துச்சு. சாங் வந்து இருக்க வேண்டிய இடத்துல சாங்கும் போட்டிருந்தோம். அதோட இதை நான் கம்பேர் பண்ணல, ஒவ்வொரு படம் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா எடுத்திருக்காங்க. ஏமாமா வேற மாதிரி இருந்துச்சு சொல்ல போனா. எல்லாரும் மிஸ் பண்ணாம தியேட்டர்ல போய் பாருங்க, ஏன்னா தலைவன் தான் வந்து டைரக்டர். நல்லா கத்தி கத்தி என்ஜாய் பண்ணிட்டு, நம்ம யாரு ஹீரோங்களெல்லாம் கிடையாது, நல்லா நடிச்சாங்கன்னா நல்லா ரசிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு, நல்லா இன்டர்வல் ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டுட்டு, முக்கியமா சாப்பிட்டுட்டு, முக்கியமா சாப்பிட்டுட்டு சில பேர் சாப்பிட்றதுக்குனே படுத்துக்கு வருவாங்க. அங்க கிடைக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் வெளியில அந்த டேஸ்ட் கிடைக்க மாட்டேங்குது வெக்கமே இல்லையடா. அப்புறம் வந்து எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் வயசுக்கு. அவர் வெளில வந்து இது வச்சிருந்தாங்க, நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க. வெளியில் வந்து விஜய் சேதுபதி கமல் ஆமாம் போட்டு ஒரு பேனர் மாதிரி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் போய் விரும்பி நாங்கள் நின்று எடுக்க மாட்டோம், சரி தம்ப்நெயில் வச்சுக்கலாமே, யூடியூபர் ஆயிட்டோமே அப்படிங்கிறது. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? இந்த காலத்துல இலங்கை பூரா வெக்க மானம் சூடு சொன்னா பேங்க்ல பிக்சர் டபாத்துல போட்டு செம்மையா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறோம். விக்ரம் இந்த மாதிரி ஒரு கோலத்துல வந்து ரிவ்யூ குடுக்கறோம்னு நினைக்காதீங்க, ஏன்னா வெயில் அந்த மாதிரி வெயில், தாங்க முடியாத வெயில். வந்தோடனே முடியெல்லாம் எடுத்து கட்டிட்டு மூஞ்சு கைக்கெல்லாம் கழுவிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா அப்படின்ட்டு இருக்கு. சரி இப்ப ஃப்ரீயா ரிவ்யூ கொடுப்போம் நம்ம வாய்ஸ். மட்டுமே நான் No.